வாங்கினேன். தம்பி ஃபுல் டாக் டைம் ஆஃபர் என்ன இருக்கு? 250 போட்டா 245, 300 போட்டா ஃபுல் டாக் டைம். என்ன ஆஃபர் சொன்ன? 250 போட்டா 245, 300 போட்டா ஃபுல் டாக் டைம். சரி ஓகே, எனக்கு 300 டாப் அப் போட்டுறேன். சரிண்ணா. நம்பர் எத்தனை வாட்டி ரீசார்ஜ் பண்ற? நம்பர் நோட் பண்ணி வைக்க மாதிரியா? இல்லைண்ணா, 801 8015 குடும்பத்துல 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. கூப்பிட்டா வருவாங்கடா, நமக்கு தான் வசதி இல்லையே. சரி, கண்டிப்பா 2000 பேர் வருவாங்களா? கண்டிப்பா மாப்பிள. அப்ப விட நான் பாத்து. என்னடா சரபத்தை கொடுத்து சமாளிச்சலாங்கறியா? வெயிட் அண்ட் சீ. சரபத்தே தாண்டா. டேய், எப்படி சமாளிக்க போற? அண்டாவல கலக்கி வச்சிருந்த கலக்கி வச்சு போறோம். அரசு பொருட்காட்சி மாதிரியே இருக்கா? இன்னொரு மாமனார் குடும்பம் ஜாஸ்தியா இருக்கும் போதும். என்ன பார்க்கதான் சுத்தி சுத்தி வராளோ? இல்ல, என்ன பார்க்கதான் வந்தேன்னு சொன்னா விட்டுற போறியா? கிளம்பு. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வேலையை பாக்கறேன். ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணும். பட்டு புடவை கூட பார்சல் வாங்கி பாருங்க. மாப்பிள்ள ரொம்ப விவரமான ஆளு போல இருக்குது. பார்சல்லே பட்டு புடவை வாங்கி வச்சிருக்காரு.
கட்டி கொடுத்து வச்சோ மச்சான். நான் கொடுத்து வைக்கலப்பா, அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஜூம் போட்டு குடிக்கிற பாரு, நம்ம லென்ஸுக்கு சிக்காது எதுவுமே கிடையாது. நடந்து இது மாதிரி கல்யாணம் நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளதான் சொல்றாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள மாமா என்னோட பழைய ஸ்கூல் மட்டும் நிஜமாவே வாங்க எல்லாரும் போஸ்ட் கொடுக்கலாம். சின்ன பசங்கப்பா, கதை ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நானே பண்ணிடுறேன். யோசிக்கிறீங்களா? சொல்லிருக்கேன், அது மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் பாரு, நான் தாமஸ் குக்மா இருப்பேன். சிக்ஸ் வயசு வேணுமா? மாஸ்டர் சொல்லிருக்கேன், ரெடி பண்ணிட்டு வீடு கொண்டு வந்துருவாருங்களா? சார் என்னடா, ட்ரெயின்ல ஒரு ஷார்ட் சொன்னார்ல, அந்த ட்ரெயின் ஃபாஸ்டா போகும்போது சூசைட் பண்ண போறியா? அது இல்ல சார், அந்த ட்ரெயினுக்குள்ள போகாம ட்ரெயினோட டாப்ல ஏறி ட்ரெயின் போற ஃபாஸ்ட் விட நீங்க வேகமா ஓடி ஓடி வந்து நின்னு ஜம்ப் பண்ணி நீங்க ஒரு டைவ் அடிச்சீங்கனா செம்மையா இருக்கும் சார். ஏய் சூப்பர் சார் பா, செம்மையா இருக்குல? நான் சொல்லும் போது வச்சுக்கப்பா, செம ஸ்பீடா போற ட்ரெயின்ல டாப் மேல ஏறி ட்ரெயினை விட ஸ்பீடா ஓடி ஓடி வந்து ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு அப்படியே ஃபைட் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்படியே மேலே தூக்கு. ஒரு ட்ரெயின் இல்லப்பா, அஞ்சு ட்ரெயின் வச்சுக்கலாம். டைட்டில் கூட ஸ்பீடு 5 வச்சுக்கலாம்.
என்ன நான் சொல்றது புரியுதா? ரெடி பண்ணுங்க. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதப்பா, பட்டையை கிளப்பிடுவோம். நான் பாத்துக்கிறேன், மத்தது நீ பில்டப் பண்ணு. பட்டா ஏ கம் ஆன். என்னடா ஹீரோன் நடிக்கணும்ன்றான்? யாரு அந்த லட்டு ஆசைப்பட்டவனா? ஆடுற வயசுல ஆடாம விட்டுட்டு இப்போ ஆடி போன வயசுல ஆடணும் பாக்குறானா? எல்லாம் நேரம்டா. ஹலோ, கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, கொஞ்சம் நேர்ல பேசணும். ஆ சரி, வரேன். எங்க வரணும்? ஈவினிங் ஸ்கூலுக்கு பசங்க கூப்பிட வருவீங்கல்ல, அப்ப பேசலாமா? ஓகே சரி.